வெல்கம் டு சேனல் 7 தமிழ். நான் உங்கள் பொள்ளாச்சி மீனா பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு, மதுரை மாவட்டத்தில் இருக்க கீழக்கோயில்குடி வடிவேலன்கரை ஆகிய ஊர் எல்லையில் இருக்கிற கருப்பண சுவாமி கோயில், அய்யனார் கோயில் பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டில் இருந்த காலம் அது. ஆங்கிலேயர்கள் மக்களை மட்டும் உள்ள மணல் உள்ள தெய்வங்களோட மதிக்காத பீரியடாக இருந்தது. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்களாம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அவமதிக்கிற மாதிரி அந்த கோயிலை வந்து குதிரை மேலே ஏறிக்கு வந்துட்டு அவமதிக்கிற வகையில் சிரிச்சுட்டே சுற்றி வந்துட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்து யார் வேணால் பொறுத்துக்குவாங்க, ஆனால் அந்த ஊர் காவல் தெய்வமான கருப்பணசாமி பொறுத்துக்குவாரா? இல்லைங்க, அதான் அவர் அவரோட வேலையை காட்டிட்டார். ஒரு நாள் ஒரு அதிகாரி அவரோட சிப்பாயை கூட்டிக்கிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரத்தை அவமதித்தபடி குதிரை மேலே ஏறிக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாராம். இதை பார்த்து கோவமாக அந்த கருப்பணசாமி என்ன பண்ணாராம், இவருக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலை சுற்றி கிராஸ் பண்ணி வரும்போது கரெக்டாக அந்த குதிரையோட கால் தடுக்கி அவர் விழ செய்தாங்களாம்மா. இதை நினச்ச அந்த அதிகாரி வந்து என்னடா குதிரை தடுக்கி விழுகுது, குதிரையோட மிஸ்டேக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரி அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது குதிரையோட கால் தடுக்கி விட்டு அந்த அதிகாரி கூப்பிட விழுந்தாராம்மா. என்னடா ரிப்பீட்டடாக இதே மாதிரி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஏரியா பூசாரியை கூப்பிட்டு குறி சொல்லி கேட்குறாங்களாம்மா. மை போட்டு அந்த பூசாரி பார்க்குறாங்களாம்மா. பார்த்ததில் மலைக்கருப்பரோட விளையாட்டு இது, இது வந்து இந்த ஏரியா காவல் தெய்வத்தோட விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணுறாங்களாம்மா. அப்போ அந்த அதிகாரிக்கு வந்து கோவம் வருதாம்மா. என்னென்னா, என்னடா ஆட்சி நம்மக்கிட்ட இருக்குது, ஆட்சி செய்கிற நம்ம மேலேயே கடவுள் ஆட்டம் காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலே போய் அந்த கருப்பு சாமி சிலையை இடிக்கிறதுக்காக உத்தரவு கொடுக்குறாங்களாம்மா. அப்போது அந்த ஏரியா மக்கள் எல்லாமே அதிகாரிகள்கிட்ட போயிட்டு கால் தடுக்கி விழப்பட்ட தெய்வத்துக்கு தலையெடுக்க எவ்வளோ நேரம் ஆகும், அதனால் நீங்கள் அந்த சாமியை ஆராதனை பண்ணி மேலேருந்து கீழே கொண்டு வந்து பூஜை பண்ணுங்கள், அப்போ அந்த சாமியோட உக்ரம் குறையும், நம்மளும் நல்லா வாழுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அந்த அதிகாரிகள் மக்கள் சொல்கிறதை ஏற்றுக்கிட்டு அந்த சாமியை மேலேருந்து கீழே இறக்கி கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க. இந்த கோயிலில் இருக்கிற கடவுள்களை பார்க்கலாம். இங்கே அய்யனார் சாமி வந்து தன்னுடைய இரு மனைவிகளோடு அருள் பாலிக்கிறார். அதே மாதிரி கருப்பணசாமி பார்த்திங்கன்னா விருமன், காசிமாயன், கழுவுநாதன், கருப்பாயம்பாள், இருளப்பன், சங்கிலி கருப்பன், சோனை கருப்பன், வீரபத்ர சுவாமி அப்படின்னு ஒரு 7 கடவுள்களோட அருள் பாலிக்கிறார். இந்த கடவுள்லாம் இந்த கோயிலுக்கு எப்படி வந்தாங்கங்கிற ஹிஸ்ட்ரி இப்போ பார்க்கலாம். அப்போது கீழக்கோயில்குடி, வடிவேலங்கலை ஆகிய கிராமங்களில் பஞ்சத்தலை வச்சு அடித்தாம்மா. அப்போ அங்கேருந்து மக்கள் கொஞ்சம் இடம்பெயர்ந்து நாலாப்புறமாக போகிறாங்க. அதில் ஒரு சமூகத்தினர் வந்து 3 கோயிலுங்கிற கோயிலில் கருமாந்திரங்கிற கிராமங்களில் குடிபெயர்றாங்க. அங்கே இருக்கிற விருமனையும் காசுமாயினு வழிபடுறாங்க. அப்படியே அந்த கோயில் பூசாரியாகவும் மாறிடுறாங்க. கொஞ்சம் நாள் ஆக ஆக அங்கே வந்து நல்ல மழை பெய்து நாடெலாம் செழிக்க ஆரம்பிச்சிருது. ஓகே, நம்ம பஞ்சம் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துலேருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் இவ்வளோ நாள் சாமி கொண்டு விருமனும் காசிமாயினும் அவங்களை விடுவாங்களா, அதனால் அவங்க இந்த மக்களை போக விடாமல் இருந்துகிட்டே இருக்காங்க. அப்போது அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே நம்ம போகணுமே அப்படிங்கிறக்காக அங்கேருந்து கொஞ்சம் பிடிமண் எடுத்துகிட்டு அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க. ஏன் பிடிமண் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியுமா, பிடிமண்ணில் கூடவே குலதெய்வம் வருங்கிறது ஐதீகம். அப்படி வந்தது தான் இந்த விருமனும் காசிமாயினும். இந்த விருமனையும் காசிமாயினும் தன்னுடைய சொந்த ஊரான கோயிலில் அய்யனார் கோயிலை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அது கூட மெத்த சிலைகளையும் வைத்து அவங்க வழிபடுறாங்க. அப்படி தான் இந்த 7 கடவுளுடைய வரலாறு வந்ததாக சொல்லப்படுது. மதுரையில் நிறைய அய்யனார் கோயில் இருக்குங்க, ஆனால் மதுரை மாவட்டத்தில் இருக்க நாகமலை புதுக்கோட்டை அய்யனார் கோயில் ரொம்ப விசேஷமானது. இந்த மதுரைக்கு வந்து நாகமலை புதுக்கோட்டை அய்யனார் கோயில், சமணர் மலை கோயில், வடிவேலன்கரை அய்யனார் கோயில், கீழே கோயில்குடி அய்யனார் கோயில், அல்ல கருப்பணசாமி கோயில் அப்படி கேட்டிங்கன்னா யார் வேணாலும் வழி சொல்லுவாங்க. ஓகேங்க, இந்த கோயிலுக்கு போகிற ரூட் பார்க்கலாம். மதுரையிலேருந்து தேனி போகிற ரூட்டில் 10 கிலோமீட்டர் வந்து மேற்கு திரும்பி 2 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து அடையலாம். இந்த கோயிலை இந்த ஏரியா மக்கள் வந்துட்டு தன்னோட குல தெய்வமாகவும் தன்னுடைய முன்னோடியாகவும் பார்க்குறாங்க. அதனாலேயே இந்த ஏரியா மக்கள் தன்னுடைய வீட்டில் எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் திங் முடிவெடுக்கணும்னாலும் அவங்க அந்த சாமிகிட்ட உத்தரவு கேட்டு தான் செய்வாங்கங்கிறது இன்றளவும் நம்புகிற ஒரு விஷயமா இருக்குது. எப்படி அப்படின்னா பூ போட்டு கேட்பாங்களாம். நீங்கள் மதுரை வரும்போது நாகமலை புதுக்கோட்டை அய்யனார் கோயில் இல்லைன்னா சமணர் மலை அய்யனார் கோயில் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த ஏரியாவுக்கு வந்து பாருங்கள். இந்த அய்யனார் கோயில் ரொம்ப விசேஷமான ஒரு கோயில், கண்டிப்பாக வந்து பார்க்கணும். உங்கள் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மீனா. நன்றி, வணக்கம்.